எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மோனிஷா வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மூணே மூணு இன்கிரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் டபுள் க்ரீம் 300 ml வந்து நான் ஊற்றிக்கிறேன். இது வந்து நீங்கள் ஹெவி க்ரீம் அப்புறம் விப்பிங் க்ரீம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டபுள் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம 300 ml டபுள் க்ரீம் வந்து ஊற்றியாச்சு. இதை வந்து நல்லா பீட்டரில் வந்து ஒரு 5 minutes வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டபுள் க்ரீம் விப்பிங் க்ரீம் எல்லாம் வந்து நீங்கள் பீட் பண்ண நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக ஆகிடும். மற்ற நார்மல் க்ரீம்லாம் வந்து அந்த மாதிரி திக் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து டபுள் க்ரீம், விப்பிங் க்ரீம், ஹெவி க்ரீம் இது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பீட் பண்ண நல்லா திக்காகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவு வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா அதுலேருந்து பட்டர் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஒரு அரை கப்புக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கோங்க. இது வந்து 125 ml. ஸோ நம்ம 300 ml க்ரீமுக்கு 125 ml ஆஃப் கண்டென்ஸ்டு மில்க் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா 150 ml கண்டென்ஸ்டு மில்க்காக ஊற்றிக்கோங்க. இப்போ கண்டென்ஸ்டு மில்க்கு ஊற்றியாச்சு. அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் ஒரு வாட்டி வந்து ஒரு 2 minutes வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து இந்த பீக்ஸ் வர மாதிரி பீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இதை வந்து அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட்டும் டார்க் சாக்லேட் சிப்பும் எடுத்திருக்கேன். இது வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நடுவில் கடிக்கும் போது நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, ரொம்ப சேர்க்க வேண்டாம். அப்படி சேர்க்கறதா இருந்தால் கொஞ்சமாக இது மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஒரு கண்டெய்னர்லாம் மாற்றிடலாம். ஏர் டைட் கண்டெய்னராக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கண்டெய்னரில் மாற்றியாச்சு. இதை வந்து நல்லா லெவல் பண்ணிக்கலாம். ஒரு 2 வாட்டி வந்து நல்லா தட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து அது நல்லா செட் ஆகும். அவ்வளோதான், இப்போ வந்து இதை நம்ம கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நல்லா ஏர் டைட் கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பராக கவர் பண்ணியாச்சு. இதை வந்து ஓவர் நைட் வந்து ஃப்ரீசரில் வச்சுடுங்க. ஒரு 8 hours வச்சா கூட போதும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட வெனிலா ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து லைட்டாக கொஞ்சம் சாக்லேட் சிரப் வேணால் ஊற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வீட்லேயே சூப்பராக வெனிலா ஐஸ்கிரீம் செஞ்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.